ஹே கேர்ள்ஸ், வெல்கம் டு அனிதாசம்பத் வ்ளாக்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து நிறைய வீடியோஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க, கண்டிப்பாக வந்து நான் போடுறேன். இப்போ வந்து வார்ட்ரோப் டூர் கேட்டிங்க, நான் ஒரு ஒரு வாட்டி திறக்கும்போது நினைப்பேன் இந்த வாட்டி போடலாமான்னு, பட் ஸ்டில் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். அண்ட் இந்த பெட்ரூம் டூர் வீடியோ உங்களுக்காக போடுறேன். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேக்கப் வீடியோ. நிறைய பேர் வந்து இந்த சாரீ மேக்கப் வீடியோ வந்து என்னோடய பழைய வீடியோ வரைக்கும் இன்னும் நிறைய பேர் பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அப்டேட்டடாக ஒரு வெர்ஷன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அண்ட் நான் வந்து இந்த பிளாக் சாரீ ஏன் கட்டியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மீட், எங்களோட பழைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து, எல்லாரோட கோடு வந்து பிளாக் சாரீ தான் கோடு, அதனால தான் வந்து கட்டியிருக்கேன். நான் இந்த பிளாக் சாரியை வச்சுட்டு கடைசியாக வந்து அப்போ நியூஸ் படிக்கும்போது கட்டினது அப்படியே வச்சுருக்கேன், தான் செகண்ட் டைம் போடுறேன். கல்யாணத்துக்கு போட முடியாது, எந்த ஃபங்க்ஷனும் போட முடியாது. நம்ம போடலாம், பட் அந்த கல்யாண ஃபங்க்ஷன் யார் வீட்லையோ அவங்க வந்து நம்மளை பார்த்தா நினச்சிருவாங்களோ, இவங்க ஏன் பிளாக் போட்டு வந்திருக்காங்க இன்றைக்கி அப்படியே நினச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருந்தேன். ஸோ இப்போ தான் டைம் கிடச்சிருக்கு. ஸோ இந்த பிளாக் சாரிக்கு ஒரு சூப்பரான மேக்கப், நல்ல ஒரு ஸ்மோக்கி ஐஸ் போட்டு அந்த பிளாக் அண்ட் பிளாக்குக்கு நல்லா மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு மேக்கப் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் பை த வே, இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான சாரீ தான், காட்டன் சாரீ. பிங்க்கு தான் இதோட ஜரி, பட் நான் வந்து ரெட் பிளவுஸ் போட்டிருக்கேன். பிகாஸ் இது வந்து பின்னாடி போயிட்டு ரொம்ப வந்து தெரியாதுன்றனால கொஞ்சம் மாடர்னாக இந்த லுக் இருக்கட்டும்னு சொல்லிட்டு மாடர்னாக ஒரு கம்மல் அண்ட் மாடர்னாக வந்து சாரி கம்மல் கொண்டாடல மாற்றிடுவேன், மாடர்னாக வந்து இந்த மாதிரி ஒரு பிளவுஸ் போட்டிருக்கேன் லுக் வந்து மாற்றுறதுக்காக. ஸோ அதனால தான் போனி டெயிலெலாம் போட்டு வந்திருக்கேன். வாங்க இப்போ அந்த லுக் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து நான் இப்படி மேக்கப் பண்ணுறேன் இல்லையா, ஸோ சைடில் நான் வந்து க்ளோஸ்அப் பார்த்துக்கிறதுக்காக இந்த குட்டி கண்ணாடி. ஒரு நிமிஷம், நிறைய பேர் வந்து எனக்கு மேக்கப் பண்ணால் வந்து அந்த ஒரு மேக்கப் போட்ட ஃபீலே இல்லைக்கா, எனக்கு வந்து ஹைலைட்டர்ஸ் போட்டால் தான் ஃபேஸ் க்ளோயிங்காக இருக்குது, நேச்சுரலாக எப்படி வந்து க்ளோயிங்காக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்கள் ஸ்கின் வந்து நேச்சுரலாக க்ளோயிங்காக இருக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்ல குட் ப்ராடக்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். கண்டிப்பாக சீரம்ஸ், மாய்ஸ்சரைசர்ஸ் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ உங்கள் ஸ்கின் க்ளோக்காகவே சூப்பரான ஒரு ப்ராடக்ட் தான் இது, இந்த டெர்மோக்கோவோட 10% சீக்கா க்ளோ சீரம். ஸோ இதில் வந்து பேசிக்கலி சீக்கா எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணணும்னா, உங்களோட ஸ்கின்னை வந்து உள்ளே இருந்து நல்லா க்ளோயிங்காக கொடுக்கும், அதாவது இந்த ப்ராடக்ட் வந்து நல்லா டீப்பாக அப்சர்ப் ஆகி க்ளோ கொடுக்கும். மெயினாக இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டானது, அண்ட் ஆல்சோ ஒரு ஹைட்ரேட்டிங்கான ஃபார்முலா இருக்குது. ஸோ ஸ்கின் வந்து நீங்கள் போட்ட உடனே ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா டீப் வரைக்கும் பெனிட்ரேட் ஆகிட்டு உங்களுக்கு உள்ளேருந்து ஸ்கின்லேருந்து ஒர்க் பண்ணும். இதில் கோஜிக் ஆசிட் அண்ட் ட்ரான் எக்ஸமிக் ஆசிட்ஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே என்ன பண்ணுன்னா, ஸ்கின்க்கு ரொம்ப தேவையான ஒரு ஆசிட்ஸ், ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணுனா, பேசிக்லி ஸ்கின்னோட டார்க் ஸ்பாட்ஸ், அதாவது பிம்பிள்ஸ் வந்துட்டு போன அப்புறம் கருப்பு கருப்பாக ஸ்பாட்ஸ் ஆகுது இல்லையா, ஸோ அந்த ஸ்பாட்ஸ், ஆக்னி மார்க்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து லைட்டன் பண்ண ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆல்சோ நீங்கள் சில பேர் சன்னுக்கு போயிட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா நல்லா டேன் ஆயிடுவாங்க கொஞ்ச நேரம் நின்னா கூட. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அந்த எக்ஸசிவாக இருக்கக்கூடிய மெலனின் ப்ரொடக்ஷன் வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். பட் சன்ஸ்கிரீன் போட்டுட்டு தான் போகணும், கண்டிப்பாக ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் சன்ஸ்கிரீன் நீங்கள் போட்டுட்டு போங்க. இது என்னோட ஃபேவரட்டான சன்ஸ்கிரீன், இந்த டெர்மோக்கோவோட 1% ஹைலரானிக் சன்ஸ்கிரீன் ஆக்வா ஜெல். ஸோ இது வந்து போட்டால் அப்படி மாய்ஸ்சரைசர் மாதிரி நல்லா தின்னாக செம்ம வந்து லைட் வெயிட்டாக இருக்கும், அந்த போட்டால் ஒயிட்டாக ஆகிறது, ரொம்ப திக்காக இருக்க ஃபீல் அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. இது நீங்கள் மாய்ஸ்சரைசர் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இது வந்து SPF 50 PA 4+, ஸோ சூப்பர் ப்ராட் ஸ்பெக்ட்ரம் இது. அண்ட் கோயிங் பேக் டு சீக்கா க்ளோ சீரம், இதுலேருந்து ஒரு 2-3 ட்ராப்ஸ் வரைக்கும் உங்கள் பாமில் எடுத்துட்டு நீங்கள் வந்து ஃபேஸ் அண்ட் நெக்கில் நல்லா அப்ளை பண்ணுங்கள், இமீடியட்டாக வந்து அப்சர்வ் ஆகிடும். அண்ட் இந்த மாதிரி மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 times பெர் டே பண்ணிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். இந்த டெர்மோக்கோவோட எல்லா ப்ராடக்ட்ஸும் டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் பை சயின்டிஸ்ட் அண்ட் ஆல்சோ ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ. இந்த டெர்மோக்கோவில் நீங்கள் ஆர்டர் பண்ணுற எல்லா உங்களோட ஆர்டர்ஸுமே வந்து பூமி அப்படிங்கிற ப்ராஜெக்ட் மூலமாக ஒரு சில்ட்ரனோட எஜுகேஷனோட அவங்க வந்து லிங்க் பண்ணுவாங்க. ஸோ ஒரு வருஷத்தில் 10,000 குழந்தைங்களாவது படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட எய்மாக வச்சிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஆல்சோ இந்த கூப்பன் கோட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 20% ஆஃபரும் கிடைக்கும். அது இல்லாமல் இது அமேசான், மைக்கா அண்ட் ஃப்ளிப்கார்ட்லேயும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து நான் இப்படி மேக்கப் பண்ணுறேன் இல்லையா, ஸோ சைடில் நான் வந்து க்ளோஸ்அப் பார்த்துக்கிறதுக்காக இந்த குட்டி கண்ணாடி வந்து யூஸ் பண்ணுறேன். லிங்க் வந்து இன்ஸ்டாகிராமில் போடும்போது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ கீழே வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், நீங்கள் போய் இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இதோட ப்ரைஸ் வந்து நான் அதில் போட்டிருக்கேன், எங்கே கிடைக்கும் எல்லாமே நான் போடுறேன். இதில் வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மேக்னிஃபையர் இருக்கும், ஒரு பக்கம் நார்மல் கண்ணாடி இருக்கும். ஸோ ஏதாவது க்ளோஸ்அப்பில் நீங்கள் பார்த்துக்கணுன்னா கூட கண்ணெல்லாம் நல்லா கிட்ட தெரியும், தூரமாக வச்சுக்கணும், நீங்கள் ஈஸியாக வந்து மேக்கப் பண்ணிக்கலாம். ஸோ மேக்கப் எப்பயுமே ஸ்டார்ட் பண்ண முன்னாடி ஃபேஸை ப்ரெப் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நான் லிப் பாம் போட்டுட்டு என்னோட மேக்கப் ஸ்டார்ட் பண்றேன். அண்ட் ஃபேஸ்ல நான் ஆல்ரெடி வந்து சீரம் போட்டிருக்கேன். ஸோ மாய்ஸ்சரைசருக்கு பதிலாக நான் வந்து டைரெக்டாக வந்து ப்ரைமர் யூஸ் பண்ண போறேன். ஸோ இந்த ப்ரைமர் வந்து என்ன மாதிரி ரொம்ப ட்ரையான ஸ்கின் இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து எனக்கு ஒரு ஆயிலியாகவும் ஒர்க் பண்ணும், லைக் என்னோட ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை பண்ணாமல் அப்படியும் ஒர்க் பண்ணும், ஒரு மாய்ஸ்சரைசராகவும் ஒர்க் பண்ணும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ரைமர் இது. ஸோ எப்பவுமே மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ண முன்னாடி நீங்கள் வந்து லைட் மேக்கப் பண்ண போகிறீங்களா இல்லை வந்து கொஞ்சம் ஹெவி மேக்கப் பண்ண போகிறீங்களா, நீங்கள் வந்து டிசைட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ கவரேஜில் வந்து 3 types இருக்குது. ஓவரால் ஃபேஸ்க்கு வந்து
ஹெவியாக மேக்கப் போடுறது. இன்னொன்று இங்கே வந்து பிம்பிள்ஸ் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ டார்க் சர்க்கிள் தான் நிறையா இருக்குன்னா அதை மட்டும் கவர் பண்ணிட்டு இதை விட்டுருங்க. இந்த பிம்பிள்ஸ் தான் அதிகமாக இருக்குது ரொம்ப டார்க் இருந்தால் இதை மட்டும் கவர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போங்க, இந்த மாதிரி பண்ணுங்கள். அண்ட் ரீசெண்டாக என்ன நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்கள் ஃபேஸை வந்து என்ன பிம்பிள்ஸ்க்கு நிறையா வந்துருக்கு, நீங்கள் வந்து க்ரீம் கடையாடி இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இது வரைக்கும் எனக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இருந்தாலுமே நான் வந்து ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னா மட்டும்தான் அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து என்னை கேட்டு நான் வேணான்னு சொல்லிக்கிறது, நான் காட்ட மாட்டேன் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அப்படின்னு நான் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன் நிறைய க்ரீம்ஸை. ஸோ உங்களுக்கு எப்பயுமே வந்து நான் ராங்கான ப்ராடக்ட்ஸ் காட்டவே மாட்டேன். 10 to 5 கேர்ள்ஸ்க்காவது இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எனக்கும் வந்து கொஞ்சம் இரகுலர் பீரியட்ஸ்லாம் போயிட்டுருக்கு கொஞ்சம் ஹார்மோன் ப்ராப்ளம்னால. ஸோ அந்த பீரியட்ஸ்னால தான் வந்து கொஞ்சம் அங்கங்கே வந்து எனக்கு குட்டி குட்டி பிம்பிள்ஸ் மாதிரி வந்திருக்கு. பட் அதர்வைஸ் வேறு எதுவுமே ரீசன் கிடையாது. ஸோ அதுக்கும் நான் வந்து கொஞ்சம் நல்ல ஃபுட்லாம் எடுத்துட்டு தான் இருக்கேன். அதையுமே நான் வந்து உங்களுக்கு வீடியோவை போடுறேன், என்னென்னலாம் ஃபுட்டு சாப்பிடணும், இரகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்க, பிசிஓடி இருக்கவங்க, அவங்கள வந்து என்ன சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு நான் கூடிய சீக்கிரம் வந்து வீடியோஸ் போடுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் பண்ண போகிற மேக்கப் என்னென்னா டூ மச் ஆஃப் லைட் மேக்கப் கிடையாது, கொஞ்சம் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் போகிற மாதிரி மேக்கப்னு வச்சுக்கோங்களேன். அதனால் நான் வந்து கண்டிப்பாக அண்ட்ரைஸ் வந்து கவர் பண்ண தான் போகிறேன். அண்ட்ரைஸ் கவர் பண்ணும்போது வந்து ஃபுல்லாக அண்ட்ரைஸ் வந்து கவர் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஜஸ்ட் மைல்டாக, அதுவும் நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் வந்து ரொம்ப பிக்மெண்டடு, நீங்கள் நிறையா யூஸ் பண்ணி நிறையா ஆகிடும். ஜஸ்ட் அவ்வளோதான், இவ்வளோ தான் நீங்கள் வந்து கவர் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு ஸ்பஞ்ச் யூஸ் பண்ண போகிறேன், ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கே மட்டும் யூஸ் பண்ண போகிறேன். இதை நல்லா வெட் பண்ணியிருக்கேன், வெட் பண்ணி புரிஞ்சுக்கணும். வெட் பண்ணலன்னா என்ன ஆகும்னா உங்கள் ப்ராடக்ட் எல்லாத்தையும் வந்து அது இழுத்துக்கும், புரியுதா? ஏன்னா அதுக்கு ஈரம் ஃபஸ்ட்டு தேவை. அப்போ நம்ம ப்ராடக்ட்டில் இருக்க ஈரத்தை எல்லாத்தையும் இழுத்துனா நமக்கு ப்ராடக்ட் ஃபேஸில் படவே படாது. நீங்கள் ஆல்ரெடி அது ஒரு ஈரம் கொடுக்கும்போது இதுக்கு மேலே அது ஈரம் தேவையில்லை, அதனால் அந்த ப்ராடக்ட் வந்து உள்ளே இழுக்காது, ஃபேஸ்லேயே இருக்கும். ஓகே, இப்படி தான் வந்து அண்டர் ஐஸை ரொம்ப மைல்டாக கவர் பண்ணும். க்ளோஸ்அப்பில் தெரில, இப்போ தூரமாக இருக்குமோ நல்லா ஆரேஞ்சாக தெரியுதா, இப்படி தான் வந்து ரொம்ப ரொம்ப மைல்டாக கவர் பண்ணும். ஹெவியாக பண்ணிட்டீங்கன்னா மேக்கப் ஆர்டிஸ்டால் அதை வந்து மேனேஜ் பண்ணிட முடியும். பட் நம்ம வந்து நார்மலாக மேக்கப் பண்ணும்போது நம்ம வந்து நல்லா வந்து வெளியே தெரிஞ்சிடும் அந்த ஆரஞ்சு. ஸோ ஃபவுண்டேஷன் வந்து நான் ரெண்டு கலர்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ ஒரு கலர் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சிருக்கேன் இல்லையா, இது வந்து என் ஃபேஸோட கலர் கிடையாது. இதை என் மூஞ்சில் போட்டால் ரொம்ப நான் டார்க்காக இருப்பேன், அதனால் லைட் கலர் ஒன்று நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நிறைய பேர் எப்படி ஃபவுண்டேஷன் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்க இல்லையா, ஃபவுண்டேஷன் சரியாக கண்டுபிடிக்க தெரியாதவங்களுக்கு மேக்ஸிமம் வந்து கரெக்ட் மேட்ச் வந்து கிடைக்காது. ஸோ என்ன பண்ணும், கொஞ்சம் லைட் கலரும் கொஞ்சம் டார்க் கலரும் உங்களோட டோனுக்கு ஒரு டோன் மேலே ஒரு டோன் கீழே இப்படி ரெண்டையும் எடுத்து ஆட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், இன்னொன்று நான் யூஸ் பண்ணியிருக்க ஒன்று வந்து ரொம்ப ஓட ஓட இருக்கும், தண்ணியாக இருக்கும், ஒன்று வந்து செம்ம திக்காக இருக்கும். ஸோ ஓவர் திக்காகவும் போட முடியாது, ரொம்ப லைட்டாக இருந்தாலும் கவரேஜ் இருக்காது, அதனால் நான் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு இங்கெல்லாம் வந்து மைல்டாக பிம்பிள்ஸ் இருக்குது, லைக் எல்லாமே வந்து பிங்க் கலரில் தான் இருக்குது. பிங்க் பிம்பிள்ஸ் நமக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, மேலே நம்ம ஃபவுண்டேஷன் போட்டால் எல்லாம் மறைஞ்சிரும். நமக்கு வந்து பிளாக்காக இருக்கும்போது தான் ஆரஞ்ச் யூஸ் பண்ணணும். பிங்க்குக்கு வந்து இல்லை எனக்கு கவர் பண்ணி ஆகணும்னா க்ரீன் கலரில் கன்சீலர்ஸ் எடுத்து யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து நான் கண்ணு கீழே வைக்கலை, இது என்னோடய பேட்டர்ன். எடுத்தோடனே கண்ணு கீழே வந்து நான் கவர் பண்ண மாட்டேன், ஆரஞ்சு மட்டும் தான் போடுவேன். எல்லா இடத்துலையும் ஃபேஸ் முடிச்சுட்டு எண்டில் தான் நான் வந்து கண்ணுக்கு வந்து வருவேன். ஸோ ஃபேஸ்க்கு வந்து நான் இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன், குட்டி ப்ரஷ்ஷு, நான் அமேசானில் வந்து சும்மா ஆர்டர் பண்ணேன். ரேட் வந்து ஒரு 200 or 300 வந்து எனக்கு ஒரு 10 ப்ரஷஸ் கிட்ட வந்துச்சு. ஸோ அதில் வந்து லைட்டாக சின்ன ப்ரஷ் ஒன்று வந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது. இது வந்து ஈஸியாக நம்ம எங்கேயாவது ஊருக்கெலாம் போகிறோன்னா ட்ராவல் பேக்கில் வச்சு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நீட்டாக வரதுக்காக நான் வந்து திரும்பியும் என்னோடய ஸ்பஞ்ச் வச்சு பேலன்ஸ் பண்ணிக்கிறேன் எல்லா மேக்கப்பையும். மேக்கப் வந்து ரொம்ப கம்மியாக போடணுன்னா இந்த நெத்தி, இந்த மூக்கு, இந்த இடம், இந்த இடம், அப்புறமா இந்த ரெண்டு சீக், இது வந்து போதும். ரொம்ப இங்கெல்லாம் நீங்கள் ஓவராக வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம், அதாவது சிம்பிள் மேக்கப்புக்கு. இப்போது இருக்கிற மேக்கப்பில் லைட்டாக எடுத்துட்டு, ஸோ இப்போ தெரியுதா டிஃப்ரென்ஸ், இங்கே ஆரஞ்சாக இருக்குது, இங்கே கொஞ்சம் கவர் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இன்னும் மேக்கப் நீங்கள் அடுத்த லேயர் பண்ண லேயர் மீன்ஸ் நெக்ஸ்ட் விஷயம் பண்ண இது டோட்டலாக வந்து டல் ஆயிரும். ஓகே, நம்ம ஃபவுண்டேஷன் கன்சீலர் இஸ் ஓவர். இந்த ஸ்டேஜில் நீங்கள் யாரை பார்த்தாலுமே பார்க்க கொஞ்சம் வியர்டாக தான் இருப்பாங்க, கொஞ்சம் பேடாக தான் இருப்பாங்க. ஏன்னா கொஞ்சமாவது அந்த ஒரு டார்க்னஸ் இருக்கும்போது தான் கண்ணுக்கு வந்து அழகு. நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணி மொட்டையாக கண் இருக்கும்போது பார்க்க வந்து கொஞ்சம் பேடாக தான் இருக்கும். பட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் நம்ம ப்ராடக்ட் போட்டதுக்கப்புறம் ஃபேஸ் வந்து நார்மலாகிடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐப்ரோஸ் பண்ண போகிறோம். நான் ஐப்ரோஸ் பண்ணுறதுக்கு ஐஷேடோ பேலட் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த பேலட் தான் வந்து நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிருக்கேன். இது கொஞ்சம் காஸ்ட்லியான பேலட், இதை நீங்கள் வாங்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது.
ஏன்னா இது ரொம்ப காஸ்ட்லி. நான் வந்து பிரைடல் பண்ணிட்டு இருந்த டைமில் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணி வாங்கினேன். பட் இப்போ வந்து என்ன சொன்னாலே நான் கண்டிப்பாக வாங்க மாட்டேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி குட்டியாக ஒரு நாலு கலர் இருக்க மாதிரியான ஏதாவது ஒரு ஐஷேடோ பேலட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுவே உங்களுக்கு மோர் தேன் எனஃப். பட் இதை நான் வச்சுருக்கேன்றனால இதை நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணி தீக்கணும் இல்லையா, அதனால் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் மிடில் இருக்கிறதையும் பிளாக்கையும் இதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன். ஐப்ரோ பண்ணும்போது எப்பவுமே இந்த ஸ்டார்டிங் இடத்த வந்து டச் பண்ணக்கூடாது. அது மாதிரி இந்த ரொம்ப எண்டிங்காக கீழே வரைக்கும் போகக்கூடாது. இந்த மிடில் ஆர்ச்சுன்னு சொல்லுவாங்க, இந்த வளைவு இருக்கு இல்லையா, இந்த வளைவில் தான் உங்கள் கலர் வந்து டார்க்காக இருக்கணும். இந்த ஃப்ரண்ட்லேயும் இந்த பேக்லேயும் ரொம்ப லைட்டாக தான் அந்த கலர் வந்து தெரியணும். இப்போ வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுதா, இந்த சைடுக்கும் இந்த ஐப்ரோஸ்க்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போது இந்த கன்சீலரோட இதை பார்க்க வந்து அவ்வளோ நல்லா இல்லை பாருங்கள். பட் இந்த கன்சீலரோட இதை பார்க்குறதுக்கு ஒரு ஃபினிஷ்டாக வந்து உங்கள் லுக் இருக்குது. ஓகேவா? ஓகே, ஐப்ரோஸ் இஸ் ஓவர். இப்போது ஐஷேடோக்கு போகிறோம். நம்ம வந்து கொஞ்சமாக ஸ்மோக்கி ஐஸ் மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அது வந்து உங்களுக்கு லேஷோட வச்சு காட்டுறேன். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். லேஷ் வைக்கிறது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். அதுவும் நான் எப்படி வந்து பண்ணோம் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்துக்கிறேன். இது பேர் வந்து ஃப்ளஃபி ப்ரஷ். ஃப்ளஃபியாக இருக்கும் அதனால். ஸோ இதை வச்சு பேசிக்கான ஆரஞ்ச் ஷேட், பேசிக்கான இந்த லைட் ஆரஞ்ச், இந்த மாதிரி கலர்ஸை நான் மிக்ஸ் பண்ணி பேஸ்க்காக போட்டுக்கிறேன். எடுத்தோடனே எப்போயுமே வந்து நீங்கள் ஸ்மோக்கி யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை எது பண்ணாலும் சரி, எடுத்தோடனே வந்து டார்க் கலர் போடவே கூடாது. அதுக்கு கீழே ஒரு லைட் கலரை போட்டுட்டு அது மேலே தான் நீங்கள் டார்க் கலர் போடணும். எடுத்தோடனே டார்க் கலர் போட்டிங்கன்னா கிரே அடிக்கும், கண்ணு பார்க்க ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஆரஞ்ச், அப்புறம் ஆரஞ்ச் மேலே ப்ரௌன், அப்புறம் ப்ரௌன் மேலே நீங்கள் எது வேணால் போடுங்க. ஸ்பஞ்ச் வச்சு இந்த டாப்பில் இருக்கிற கொஞ்சம் எக்ஸஸான கலர்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். குட்டி ப்ரஷ் தான் வந்து லோட் பண்ணணும். பெரிய ஃப்ளஃபி ப்ரஷ் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணணும். ஓகேவா? ஸ்மச் பண்ணணும். ஸோ லோட் பண்ணுறதுக்கு நான் இந்த கலரும் ஃபஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் நல்லா வந்து ப்ரௌன் அங்கே வந்து லோட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நான் லைட்டாக பிளாக் வந்து லோட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ கண்ணுக்கு மேலே வந்து நம்ம ஸ்மச் பண்ணிட்டோம். ஆரஞ்ச் போட்டோம், மேலே ப்ரௌன் போட்டோம், மேலே பிளாக் போட்டோம், இதெல்லாம் ஸ்மச் பண்ணிட்டோம். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்கராக ஸ்மச் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம இந்த மை வந்து எடுத்துக்கலாம். நார்மலாக நீங்கள் வாங்குகிற வந்து கலர்ஸ் காஜல் தான் 100 ரூபா 150 ரூபா இவ்வளோ தான் வந்து அதிகபட்சம் வரும். ரொம்ப நாளைக்கும் வரும். ஓகேவா? அதுவும் எப்போயாவது யூஸ் பண்ணுறவங்களுக்கு 1 இயர் மேலே கூட வந்து வரும். ஸோ இதை வந்து ஃபஸ்ட் நான் போட்டு ஸ்மச் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி வச்சு இந்த ப்ரஷ் வச்சும் ஸ்மச் பண்ணுறேன். ஆர் நீங்கள் வந்து உங்கள் ஃபிங்கர்ஸ் வச்சு ஸ்மச் பண்ணணும். இது வந்து ரொம்ப தூரம் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் அந்த கண்ணோட எண்ட்லேயே விட்டுருணும். அப்படி மேலே வரைக்கும்லாம் ஸ்மச் பண்ணக்கூடாது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எதுவுமே பண்ணல. இது வந்து இப்படி இருக்குது, இது வந்து ஒரு லுக்கு. ஸோ இந்த பக்கம் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த லுக் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இதான் வந்து ஒரு மேக்கப் போட்ட லுக்கு தான். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஐலேஷ் வைக்கும் போது நடுவில் கேப் தெரியக்கூடாதுன்னு லைட்டாக இதை பண்ண போகிறேன். ஐலைனர் தாராளமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், எந்த இதுவும் கிடையாது. நீங்கள் ஸ்மஜ்ஜு கூட இதை பண்ணி பண்ணலாம். பட் இது நான் ஸ்மஜபிள், இது வந்து எவ்வளோ வேர்த்தாலும் கலையவே கலையாது. 48 hours ப்ரூஃப் இந்த மையு, அதனால தான் நான் வந்து கலோசல் காஜல் யூஸ் பண்ணேன். அது கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும். ஸோ இதை போட்டு நான் சின்னதாக லைனர் போட போகிறேன். ஐலாஷ் வைக்கிறவங்க எப்போயுமே லைனர் வந்து தின்னாக தான் வைக்கணும். திக்காக வச்சிங்கன்னா ஐலாஷ்லேயும் ஒரு லைனர் மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். இதுவும் லைனர் மாதிரி ஆகி ரொம்ப அசிங்கமாகிடும் பார்க்க. ஸோ கண்ணில் சின்ன ட்ரிக்ஸ் பண்ண போகிறேன். என்னோட ஆக்சுவல் ஐஸ் வந்து கொஞ்சம் இன்னர் கார்னர் நான் வரப்போகிறேன். அப்போ கண் பார்க்க இன்னும் கொஞ்சம் பெருசாக தெரியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து லேஷஸ் வைக்கலாம். உங்களுக்கு லேஷ் டியூட்டோரியல் வேணுனா நீங்கள் தனியாக கேளுங்க. ஏன்னா நான் வந்து லேஷ் என் கல்யாணத்துக்கே ஆக்சுவலி நான் லேஷே வைக்கல. நான் அவ்வளோ வந்து லேஷ்க்கு பயப்படுறாள். ஸோ என்ன மாதிரி ஆட்கள் கிட்ட தான் நீங்கள் வந்து ஆக்சுவலாக லேஷ் வைக்கிறது எப்படின்னு வந்து கற்றுக்கணும். பிகாஸ் நாங்கள் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணி வச்சனால என்னென்னலாம் ட்ரிக்ஸு எப்படிலாம் வச்சா கண் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கேரி பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்லுவேன். கண்டிப்பாக நீங்கள் கேளுங்கள். நான் அது கேட்டிங்கன்னா நான் அது கண்டிப்பாக வீடியோ போடுறேன். லேஷ் வைக்கும்போது மிடில் வச்சுட்டு அப்புறமா ஃப்ரண்ட் அண்ட் பேக் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் அப்படி தான் வைப்பேன். லேஷ் வச்சா எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க அந்த லைனுக்கும் லேஷ்க்கும் ஒரு கேப் விட்டுட்டு வந்து வைக்கணும். அப்படி தான் நான் இனிஷியலாக வச்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் பழகினோடனே தான் நான் கொஞ்சம் ஒட்டி வைக்க ஆரம்பிச்சிருக்கேன். ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. இது ஒரு மாதிரி, இது ஒரு மாதிரி. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கண்ணு கீழே மஸ்காரா போட போகிறேன்.
அண்ட் அதே இதில் ப்ரௌன் கலர் எடுத்து கீழே மிடில் மட்டும் ஃபுல் கண்ணுக்கு போடாமல் மிடில் மட்டும் நான் வந்து போட்டு ஸ்மச் பண்ணுறேன். ஸோ இது பண்ணும்போது கண் இன்னும் பார்க்க வந்து பெருசாக தெரியும். நீங்கள் எவ்வளோ வேணால் கீழே வந்து இறக்கிக்கலாம், உங்கள் கண் எவ்வளோ பெருசாக தெரியணுமோ அவ்வளோ கீழே வந்து இறங்கிக்கலாம், அது உங்களோட விஷ் தான். ஓகே கைஸ், இந்த கண்ணில் வந்து மேக்கப் இஸ் ஓவர். ஸோ இது வந்து நம்ம லேஷ் வச்ச லுக்கு, இது வந்து லேஷ் வைக்காத லுக். ஸோ நான் ரெண்டு கண்ணையும் இப்போ வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு வரேன். ரெண்டு கண்ணி ஃபினிஷ் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், இப்போ பார்க்க கொஞ்சம் பேய் மாதிரி இருக்கும். ஸோ காய்ஸ் முடிச்சிட்டேன். ஸோ ரெண்டு கண்ணையும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து கண் நல்லா பார்க்க ப்ராமினெண்ட்டாக இருக்குது, கண் வந்து பார்க்குறதுக்கு வந்து பெருசாகவும் தெரியும். ஸோ நிஜமாகவே வந்து கண் ஆக்சுவலி என்னெல்லாம் பண்ணி வந்து ட்ரிக்ஸ் பண்ணி பெருசாகலாம் அப்படின்னு கூட நான் ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுறேன், உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். குட்டி கண் இருக்க நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எல்லாமே வந்து பியூட்டிஃபுல் தான். பட் ஸ்டில் சில பேருக்கு அப்படி பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வந்து வீடியோ பண்ணுறேன். நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் லிப் பாம் போட்டேன். ஸோ அது நல்லா வந்து சோக் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ வந்து நல்லா சாஃப்டாகிடுச்சு லிப்ஸ். இப்போது இதில் வந்து லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம். ஸோ நான் ஒரு லூஸ் பவுடரை ப்ரெஷ்ஷில் போட்டு கையில் தேய்ச்சி வேறு லைட்டாக பண்ணிக்கிறேன். மூஞ்சி வந்து என்ன வழியாமல் இருக்கும். ஓகே கேர்ள்ஸ், இதான் என்னோடய ஃபினிஷ்டு லுக். கண்டிப்பாக இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ரொம்ப சிம்பிளான ஐட்டம்ஸ் வச்சு தான் இதை பண்ணியிருக்கேன். நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். லேஷ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், லென்ஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், சின்ன கண் வந்து எப்படி பெருசாக காட்டணும், இந்த மாதிரி என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, நான் கண்டிப்பாக வந்து வீடியோ போடுறேன். அண்ட் நான் வந்து இப்போ அந்த பார்ட்டிக்கு வந்து ரெடி ஆகிட்டேன், கிளம்பி போக போகிறேன். அண்ட் நீங்களும் வந்து மறக்காமல் டெர்மாகோவோட சீக்கா க்ளோ சீரமையும் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. தேங்க்யூ ஸோ மச் watching this video. Bye bye.